வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது TNAHD கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள், அது சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஆஃபீஸில் பேசிட்டு அதை வந்து ஆடியோ ரெக்கார்டாக போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டில் கேட்டுட்டு அது அந்த மாதிரி சொல்லலை, கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கால் பண்ணியும் சொன்னீங்க, மெசேஜ் பண்ணியும் சொன்னீங்க. பட் இது என்ன அப்படின்னா, நம்ம கேட்டது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான். ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு நிலையில் இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஒரு நிலைமையில் இருக்குது. அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க, ஒரு சில இதில் இன்டர்வியூ நடக்காமல் இருக்குது, ஒரு சில இது இன்டர்வியூவோட ரிசல்ட்டு மட்டும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேலைக்கும் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கிறதுனால நம்ம எங்களோட டிஸ்ட்ரிக்டில், நான் கரூர் அண்ட் திருச்சி ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே கேட்டேன். ஸோ கேட்கும்போது அவங்க கொடுத்த தகவல்கள் தான், அதாவது அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதம் மீன்ஸ் இப்போது இருக்கிற ஜூலையிலேருந்து இதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஜூலையில் உங்களுக்கு அப்டேட் வந்துடும் அப்படின்ற தகவல்கள் கொடுத்தாங்க. இது வந்து இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில். ஸோ வேறு சில டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேறு மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கலாம். ஸோ அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட நிலைமை தானே தவிர, நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படின்றது அது ராங்கு இது பொய் அப்படின்றது கிடையாது. ஸோ எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன தகவல்கள் கொடுக்குறாங்களோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டில் கேளுங்கள், கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கால் பண்ணி தனித்தனியாக கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அது வந்து கஷ்டம். நமக்கு தெரிஞ்ச 2-3 டிஸ்ட்ரிக்டில் கேட்கும்போது அவங்க கொடுத்த தகவல் இந்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகி, இந்த மாதம் மீன்ஸ் அதான் போன மாதம் சொன்னாங்க, ஜூலையில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, எல்லா வேலைகளும் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக அதை வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இதற்கு முன்பெல்லாம் கேட்கும்போது, நம்ம மே மாதத்துலலாம் கேட்கும்போது கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஆர்டரும் வரலை, எந்த ஒரு ப்ரொசீஜரும் தெரியலை, எங்களுக்கே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டைம் தான் இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதத்தில் வந்துருன்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு 10 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் கால் பண்ணி கேட்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதம் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஸோ இன்னும் வரலையே அப்படின்றத நம்ம எங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே கேட்டுட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் இருக்குது அப்படின்றத. அதே போல் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கால் பண்ணி கேளுங்கள், அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன தகவல்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் இவ்வளோ நாள் தான் ஆகும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அதனால் நீங்களும் கேட்டுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.